போனாது, அப்படியே அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். இதுதான் இவரோட ரியல் கேரக்டரானு கூட எனக்கு தோணும் அந்த மாதிரி. ஆனால் அடுத்த படத்தில் பார்த்தா அப்படியே டிஃப்ரென்ஷியேட், வில்லனாக இருந்தாலுமே வந்து ஒரு படத்தில் இவர் வில்லன், அடுத்த படத்தில் பார்த்தா அது வேறு மாதிரி ஒரு வில்லன். அந்த ஆக்டிங் எல்லாமே மாறி இருக்கும், மேனரிசம் எவ்ரி திங் மாறி இருக்கும். இவர் படத்தில் வர அந்த டயலாக்ஸ் மறந்தார், வருவார் நடிப்பார் படம் ஹிட்டு ரிப்பீட்டு, வருவார் நடிப்பார் படம் ஹிட்டு ரிப்பீட்டு, அடுத்த ரிப்பீட் இந்த படம் ப்ளீஸ் வாங்க சார். இந்த படத்தில் அந்த மாதிரி என்ன டயலாக் சார் நீங்கள் வச்சுருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். கவுன்சில் சவுந்தர் சார், தினேஷ் சார், அவங்க ரேகா மேடம், அப்புறம் சேஷு சார், நம்ம மதுரை செல்வம் சார், என்னுடைய நியூட்டன் ப்ரொடியூசர் சார் நந்து சார், அண்டு இப்போ ப்ரொடியூசர் உங்களுக்கு அப்புறம் வர, அப்புறம் சந்திரபாலன் சார், நீங்கள் உங்கள் மனசோடு எனக்கு நீங்கள் சொன்னது உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப கனிவாக இருந்து சார், என் மனசு ரொம்ப ஹாப்பியாச்சு சார், ரொம்ப சந்தோஷம், உங்களோட பிளஸ்ஸிங்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ராஜன் சார், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு கடமைச்சே படத்துலுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து எங்களை இவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷப்படுத்தி பேசுனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்தது நாங்கள் ரொம்ப மனசார நன்றி சொல்கிறோம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். யாஷிகா அப்புறம் வரேன். மெயினாக இந்த படம் ஆரம்பித்தது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் வந்து ஒரு ஒரு பெரிய நடிகனா ஒரு பெரிய இதாக என்னன்றது எனக்கு தெரியாது சார். ஒன்று மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன் சார். மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்துக்குள்ளேயே நான் போவேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த படம் யாருக்காக பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த டிஆர் ரமேஷாக இருக்கார்ல, இவருக்காக தான் சார் இந்த படம் பண்ணேன் நான். இவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண ஆளாக இருப்பார். இவர் வந்து ரொம்ப எப்படி சொல்லணுன்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய திறமைசாலி, பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருப்பார். ஆக்சுவலாக நான் வாலி படம் பண்ணும்பொழுது எனக்கு சட்டையில் பட்டன் இல்லாமல் செருப்பில் பின் போட்டுக்கலாம் நிற்பேன், ஓகேயா? ஆனால் எனக்குள்ளே இருக்க திறமையை பார்த்து அஜித் சார் வந்து என்னுடைய நண்பன் அப்படின்னு எடுத்து சொல்லி என்ன டைரக்டர் அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நான் நினைக்கும் பொழுது பார்த்தா என்னுடைய ப்ரொடியூசர் அப்படின்னு நான் பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இவர் சார். ஏன்னா அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருப்பேன். எனக்கு வந்து 2004 என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கா அப்படி. நான் நியூ படத்துலேருந்து சிம்பு சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் இவரை பற்றி. ஒரு மிகப்பெரிய கில்லாடி, கொஞ்சம் நந்து சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேட்டைகளும் பண்ணுவார், பேச்சுகள் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், கேரக்டர் நல்ல கேரக்டர் அவர். அது மாதிரி ஒரு இந்த நண்பனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட படம் தான். அப்போ நான் சொன்னேன், இவருக்கு வந்து பக்கபலமாக இருந்தது நம்ம ஜாகிர் ஹுசேன் சார், அவரும் மிகப்பெரிய ஒரு நல்ல நண்பர். அவர் எனக்கு இசைப்படத்துலலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கார் சார், ப்ளீஸ் சார். ஸோ இவங்களுடைய நட்பில் ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இது. ஆக்சுவலாக எனக்கு வந்து சில டைம்களில் எனக்கு சந்திரபாஸ் ஜெயின் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் இவர் தான். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மனிதரோடு எனக்கு ஒரு நல்ல நட்பு உண்டாச்சுன்னா அது இவர் மூலமாக தான், ஓகேயா? அது மாதிரி நான் இசைன்னு ஒரு படம் பண்ணேன். அது படம் பண்ணும்பொழுது இதுக்கு மேலே அடுத்து நகர்றதுக்கு ஒரு வழி இல்லாமல் அப்படி இருக்குங்கும்போது என்ன தலைவாக பண்ணலாம் அப்படின்னா, உடச்சி செவர உடச்சி அதுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் எடுப்போம் அப்படி. அந்த இதில் அது வந்து அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான். அப்போது நான் அவற்றை கேட்டேன், இதெல்லாம் ஓகே, படம் பண்ணுறது பண்ணுறோம், அந்த படத்தை பண்ணி நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல கதை இருந்தால் தான் அது நல்லபடியாக இருக்க முடியும், நீங்கள் நல்ல கதை கொண்டு வாங்க, நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் 2-3 ஆள் கூட்டம் வந்தார், இன்னும் அப்படியே பார்க்கலாம் தலைவா அப்படின்னு எழுத்துட்டே இருந்தேன். இந்த ஒரு கதை கேளு சூர்யா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வெங்கட் சார் வந்தார். சார், இந்த படம் மேக்கிங் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு எனக்கு தெரியாது சார். இந்த படம் கிரேட் பிக்சரைசேஷனா, கிரேட் மியூசிக்கா, அது எல்லாமே இருக்குது. இந்த படத்தினுடைய தன்மைக்கு தேவையான அளவுக்கு இருக்குது கம்பேரிட்டிவ்லி. இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய RRR ஆகட்டும், KGF ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்பொழுது நாங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிம் தான் சார், ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிம் தான். பட் இதோட கண்டென்ட் ரொம்ப நல்ல கண்டென்ட். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த நான் படம் பண்ணேன். இது எவ்வளோ தூரம் டைரக்டர் அப்படின்னு பார்த்த, தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து, சினிமா தோன்றிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வராத ஒரு கண்டென்ட்டை தான் இந்த டைரக்டர் எடுத்திருக்கார். அதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு வரப்போகுது, எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது மக்கள் கையில் தான் இருக்குது. பட் அந்த கண்டென்ட்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா, சும்மா சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் சொல்லலாம் கடவுள். ஏன்னா இந்த படத்தில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால்,
கோமா பேஷண்ட் அப்படின்னா உங்களுக்கு மக்களுக்கு தெரியும். அதில் ஸ்டூப்பர்னு ஒரு இன்னொரு கேட்டகரி இருக்குது. கோமா எப்படின்னா ஒரு மனுஷனோட பிரெயின் டெட், பாடி டெட், உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும், அதுதான் கோமா. அதில் ஹார்ட்டு, கிட்னி இதெல்லாம் ஒர்க் பண்ணும். ஆனால் ஷட்டு, மொத்த சிஸ்டம் ஷட், அந்த மொத்த சிஸ்டம் ஷட். ஆனால் ஸ்டூப்பர் என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், பாடி டெட்டு, உள்ளே இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு மனிதன் பேச முடியும், ஒரு மனுஷன் பேசுவான், ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு கேட்காது. இப்போ படம் போகிற நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துருப்பேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நடிகன் நடிக்கக்கூடாதுங்க, நடிகன் நடிக்கக்கூடாது, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்படி ஒரு கதை ஒரு மனுஷன் வந்து சொல்கிறார், என்னடா இது ஒரு டைப்பாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டப்பிங், எது மேலே டப்பிங், இப்போ நான் டப்பிங் பேச போகிறேன், எது மேலே பேச போகிறேன், இப்படியே இருப்பேன் சார், இப்படியே இருப்பேன், இது மேலே டப்பிங் பேசணும். இப்போ அப்போ அந்த தொண்டையில் வந்து அவனுக்கு மூவ் ஆகும், தொண்டை இப்படி மூவ் ஆகும். இப்போ நான் தொண்டைக்கெல்லாம் சிங் பண்ணி டப்பிங் பண்ணியிருக்கிறேன் இந்த படத்தில், அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கதைங்க. நான் உண்மையாகவே வெங்கட் சார், உண்மையாகவே நீங்கள் வந்து அவர் வந்து ரொம்ப ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டருங்க, அவர் ரொம்ப ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி. ராஜன் சாருக்கு வந்து ரொம்ப விருப்பப்படுற ஒரு டைரக்டர் அவர். அப்போ நான் சொல்வேன், சார் நீங்கள் அந்த இன்றைக்கி சாயந்தரம் இந்த சீன் முடித்தா முடியும், வேணாம் சார், நீங்கள் நாலு வரைக்கும் இந்த சீன் எடுத்தாலும் எடுங்க, ஆனால் இப்படி அவசரப்பட்டு எடுக்காதீங்க அப்படின்னு நான் சண்டை போடுவேன் சார்கிட்ட. அந்த மாதிரி எங்களோட சண்டைகள் நல்லதாக இருக்கும். பொதுவாகவே நான் டைரக்டரோட ஒர்க்கில் என்றைக்குமே இன்வால்வ் ஆக மாட்டேன், அது அப்சல்யூட் ஃப்ரீடம் கொடுப்பேன், நான் அப்சல்யூட் டென்ஷன் கொடுப்பேன், அவங்களுக்கு வந்து எந்த ஹிண்ட்ரன்ஸும் கொடுக்க மாட்டேன். இப்போ யாஷிகா ஆனந்த் அன்றைக்கி டைலாக் பேசிட்டோன்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் நாட் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கிடையாது, என்னுடைய கோ ஆர்டிஸ்டோட நான் டைலாகை பக்காவாக பேசி ஃபாலோ பண்ணிக்கிட்டால் தான் அந்த சீனை என்னால் நல்லா பண்ண முடியும். பட் ஐ நெவர் கோ எகென்ஸ்ட் டைரக்டர்ஸ் வில், அவங்க என்ன சொல்கிறாங்களோ தாண்டி நான் போகவே மாட்டேன். அவங்க கடைசி ஃபைனல் கால் இவர் வந்து என்னை வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீன் இருக்குது, காலையில் 7 மணி கட்டி தொங்க விட்டார் சார், மத்தியானம் 2 மணிக்கு தான் கீழே இறக்குனார், 8 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் ஸ்டாப் தலைகளாக தொங்கியிருக்கேன் அந்த படத்துக்காக. அது எல்லாமே என்னென்னா அந்த கதையினுடைய தன்மை. ஸோ அப்போ என்னென்னா இந்த ஸ்டூப்பர் வந்து நல்லாயிருக்கு, அவன் கையில் வந்து ஒரு மீட்ரு மாட்டி விட்ருவார் டைரக்டர். அது என்னென்னா அவன் அந்த அந்த பல்ஸ் வந்து அவனுக்கு வந்து 30 போகும்போது கண் திறக்கும், 60 போகும்போது அவன் பேச ஆரம்பிப்பான், ஆனால் வெளியே இருக்கவங்களுக்கு கேட்காது, தொண்டை மட்டும் அசையும். இப்போ என்ன ஆனால் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணான்னு ஒரு 80-90 அந்த மீட்ரு 90-ஐ தொடும்பொழுது ஒரு வார்த்தை வெளியே வரும், அதுக்கு பேர் தான் ஸ்டூப்பர். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவான், அது வந்து வெளியே போயிட்டு இருக்கோம், டாக்டர் சொல்லுவார் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்துட்டுருப்பார். சொல்லிட்டு வந்துட்டுருக்கும்போது டப்புன்னு அப்படியே நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் உள்ளுக்குள்ளே டயலாக் போய்கிட்டு இருக்கும், அதுக்கு ஆபத்து அப்படிமே அப்படியே ஃப்ரீஸாகி நின்றுவேன். ஸோ இந்த ஒரு வேர்டு தான் வரும், இதை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு சார், எழுதி தரேன். இந்த படத்தை மக்கள் நீங்கள் ஹிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிந்தியில் எல்லாம் ரீமேக் எல்லாம் பண்ணி கேட்டு வருவாங்க. என்னங்க என்னை நம்பி படம் எடுக்கிற ப்ரொடியூசர்னு நல்லா இருப்பாங்க நம்ம, அந்த ஒன்று கண்டிப்பாக மக்களே. அதாவது நான் அந்த ஆடியன்ஸ்ட்டு மட்டும் நான் ஒன்று பார்த்துருக்கேன் சார், இன்றைக்கி 3RRR ஓடுது, KGF ஓடுது, பாகுபலி ஓடுது, அப்படி பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடுது, அடுத்த எமோஷனல் கண்டென்ட்லாம் இனிமேல் செல்ஃப் எடுக்காதுங்க போது டான் வந்து ஹிட்டு கொடுத்து எல்லோரையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு, ஓ இல்லை 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 நல்ல படம் எடுத்தால் ஓடத்தான் செய்யுது, எமோஷன் மட்டும் செலவழித்து பெருசாக செலவழிச்சிருந்தா இல்லை எமோஷனல் மேலே எடுத்தாலும் ஓடுதுன்னு சொல்லி சொல்லுது. ஐ பிலீவ் இன் ப்ராஜெக்ட், ஏன்னா நம்ம நிலமை அவ்வளோதான் இருக்குது, அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது நம்மளை வச்சு. ஐ பிலீவ் இன் ப்ராஜெக்ட், இப்போ வந்து ஆஷிக்கிட்டுன்னு ஒரு படம் 6 கோடி ரூபா காப்பி, 100 கோடி ரூபா கலெக்ஷன், ராசி அப்படின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு படம் 8 கோடி ரூபா காப்பி, 150 கோடி ரூபா கலெக்ஷன், சம்சாரம் எது மின்சாரம்னு ஒரு படம் 15 லட்ச ரூபாவில் காப்பி, அப்போ 15 கோடி ரூபா கலெக்ஷன், இட் இஸ் லைக் 1.5 கோடியில் எடுத்து 150 கோடி கலெக்ட் பண்ணதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த காலமாக இருக்கட்டும் இந்த காலமாக இருக்கட்டும், கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் என்றைக்குமே பெரிய ஹிட் ஆகும், அதில் வந்து நோ டவுட். ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பான். சில நேரம் 5-star ரோட்டில் போய் சாப்பாடும் நல்லாயிருக்கும், 5-star ரோட்டில் அனுபவமும் நல்லாயிருக்கும். சில நேரம் கையேந்தி பவன்களோட சூப்பர் சாப்பாடு கிடைக்கும், அதில் தட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் சார் 5-star ரோட்டில் கம்பேர் பண்ணும் பொழுது, பட் அந்த சாப்பாடு என்பது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக, அந்த உணவு ஒரு நல்ல உணவாக இருக்கும். ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஒரு பெரிய அரசன் தூங்கலாம், சில நேரம் ஒரு ஏழைத்தாய் தன் தோளில் தன் குழந்தையை போட்டு அன்பாக ஒரு பாட்டு பாடினான்னா அந்த குழந்தை அமைதியாக தூங்கிடும். பாயிண்ட் என்னென்னா நீ அன்போட மனசோட ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்பொழுது அந்த பர்பஸ் சால்வ் ஆகிடும் அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் சார். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாஷிகா ஆனந்த் டைரக்டர் சொன்னார், யாஷிகா ஆனந்த ஹீரோ என்ன பண்ணலாமான்னு
டைப்பாக யோசிக்கிறாரு. சரி சரி ஓகே டாக்டர் சார், நீங்கள் ஒரு தடவை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு தடவை கூப்பிட்டு ஒரு ஆடிஷன் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க வந்தாங்க டைரக்டர் சார். டைரக்டர் சார் சொல்லி கொடுக்குறாரு, நான் அன்றைக்கி கேமராமேன் வரல, நான் தான் உட்காந்து ஸ்டில் கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அது ஃபோனை வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அப்போ அவங்க நடித்து காட்டினாங்க. யாஷிகாட்டவரில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஃபேண்டாஸ்டிக் மெமரிங்க. அந்த லைன்ஸ் ஒரு தடவை படிச்சுட்டு அப்படியே ஞாபகம் இருக்குது அந்த பொண்ணுக்கு. அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல் மெமரி இருக்குது. பாவம் ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. எழுதி தரீங்க, ஒரு ரம்பா சிம்ரன் மேடம் மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அனைத்து தகுதியும் உள்ள ஒரு நல்ல நடிகைங்க. கண்டிப்பாக நான் சொல்லி சொல்கிறேன், கண்டிப்பாக. அதுக்கு வந்து காலம் ஆண்டவன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருந்து நடந்ததே கூட உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் உங்களை இன்னும் ஒரு சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்காகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் ஒரு ரெண்டு சீன் இருக்குங்க செகண்ட் ஹாஃபில், ஒரு ரெண்டு சீனுக்கு ஒரு இன்றைக்கி நீங்கள் என்ன பாருங்கள், சூப்பர் மார்க்கெட் சீன் ஒன்று, அந்த நான் தலைகளை என்னை கட்டி போட்டு அடிப்பாங்க அந்த ஒரு சீன். ரெண்டு சீன்லேயும் யாஷிகாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார் வித் கிரேட் ஆக்டர்ஸோடு இருக்குதுங்க. கண்டிப்பாக நான் ஐ மீன் மை வேர்ட், நான் எஸ்ஜே சூர்யா சொல்லணும்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு வருஷத்தில் 100 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் 10 தாங்க ஹிட்டு, 3 சூப்பர் ஹிட், 4 ஹிட், 3 சுமார் ஹிட். அந்த 10 படத்தில் நம்ம நடிக்கிற எல்லா படம் நம்ம நடிக்கிற எல்லா படமும் அந்த 10 படத்துக்குள்ளே வரணும்னு நான் உட்காந்து போராடுறேன். அவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒருத்தன் நான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நெஞ்சமரப்பதில்லை மாநாடு டான், 3 ஹீட்லேயும் நம்ம இருக்கோம். அதுக்காக அது தலக்கணமாக சொல்ல, நானும் மனிதன் தான், சில நேரம் தவறுகள் செய்வேன், ஒன்றும் கடவுள் கிடையாது. பட் என்னோடய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, ப்ரீவியஸில் வாழ்க்கையில் எனக்கு என்னென்ன நடந்த நல்லது கெட்டதுகளை வச்சு ஒரு நல்ல விஷயங்களை சூஸ் பண்ணுறேன். அதை தான் சொல்கிறேன், இந்த படத்தோட மேக்கிங் எப்படி இருக்குன்றத, பார் வித் திஸ் டுடேஸ் இதில் வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு நான் சொல்ல தெரியலை. ஆர்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இந்த எல்லாருமே உண்மையாக நல்லா உணர்ச்சி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சின்ன ஆளுங்க தான், ஆனால் இந்த படம் நல்ல படமாக இருக்கும், இந்த கண்டென்ட் நல்லபடியாக ரீச் ஆகும், ஒரு நல்ல ஜெனியூனான கண்டென்ட், ஒரு என்டர்டெய்னிங் கண்டென்ட். முக்கியமான விஷயம், அவர் வந்த எடாப்படி சுந்தர்சி சாருடைய டீமு அங்கே என்டர்டெயின்மெண்ட் வந்து கேரண்டியான ஒரு டீம், அது அந்த அதில் வந்து அவருக்கு வந்து இது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக கடமை செய் வந்து ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் பாருங்கள், நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, மாலை வேளையில் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததுக்கு நன்றி. நம்ம சேஷு சார், ரேகா மேடம், அப்புறம் வில்லனாக நடித்த நம்ம சார், அப்புறம் இவர் நம்ம அசோக், ஆமாம் இவர் மொட்டராஜேந்திரன் சார், நம்ம மொட்டராஜேந்திரன் சார் காமெடியெலாம் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஒரு ஒன்றும் இல்லை, எனக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறதுக்கு ஒரு லேடி வருவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில், அவங்க நடிப்பும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு சின்ன சின்ன கேரக்டர்கிட்ட எல்லாம் நல்ல நல்ல வேலை வாங்கியிருக்கிறாரு டைரக்டர். டைரக்டர் சார் வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி, இப்போ ராஜன் சார் சொல்கிற மாதிரியான ஒரு தகுதியுள்ள ஒரு 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 ஹிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டைரக்டர். முத்தின கத்திரிக்காயுமே ஒரு நல்ல ஒரு மினிமமாக நல்லா கலெக்ட் பண்ண ஒரு படம், அது ஒரு நல்லபடியான ஒரு ரீச் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டியோ பண்ணக்கூடிய நேரங்களோ வாய்ப்புகளோ இல்லைங்க. கண்டிப்பாக மக்கள் நீங்கள் தான், இப்போ டைரக்டர் சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். இட்ஸ் வெரி சச் அ ஷார்ட் டைம், இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, ட்ரெய்லர் நல்லா ரீச் ஆகிருக்கு, சாங்ஸ் ஏதோ என்ன, அந்த ஒரு சாங் நல்ல சாங்கு, மியூசிக் டைரக்டர் வந்து நல்ல சாங்கும் சரி, நல்ல அந்த சாங் நல்ல ஹிட் ஆகக்கூடிய ஒரு சாங் தான். அது என்னன்னு தெரில, அது ஏதோ அந்த மியூசிக்கில் வந்து லோட் பண்ணும்பொழுது என்ன பண்ணாங்கன்னு தெரில, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், அது சம்திங் ஸ்டக் ஆகிருக்குது. பட் எனிவே நிறைய பேர்ட்டிருந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்குது. படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ரொம்ப வெரி 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 ஃபியூ டேஸ், இந்த படத்தை பார்த்து ஒரு நல்ல வெற்றி படமாக்குங்க, எங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மீண்டும் நல்லா சிறப்பாக உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க, அதுதான் நான் கேட்டுக்கிறேன். வேறு யாராவது மிஸ் பண்ணியிருக்கேனா, எனிபடி? இல்லை ஆல்மோஸ்ட் கவர்டு. ரொம்ப சந்தோஷம், கடமை செய் வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போங்க. தேங்க்யூ. ஒரே நிமிஷம், டி ராஜேந்தர் சார் வந்து ஃபோன் அடித்து சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இந்த விழாவுக்கு டி ராஜேந்தர் சார் வர வேண்டியது, ஏன்னா
இவர் நம்ம டிஆர் ரமேஷ் அப்படின்ற இந்த பேரே வந்து டி ராஜேந்தர் சாருக்கு சிம்பு சார் கூட அவ்வளோ தூரம் வச்சுருப்பாரான்னு தெரியாது. இவர் அந்த பேரை வச்சுக்கிட்டு தன் உரிமையை அந்த வீட்டில் ஒரு உரிமை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோடய சிஷியாவன் சூர்யா நீங்கள் வந்து அதை மேடையில் சொல்லும்பொழுது நீங்கள் அதை நான் மென்ஷன் பண்ணதாக சொல்லுங்கள், ஏன்னா அவர் இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து இறைவன் அருளால் நல்லா குணம் பெற்று வந்திருக்கிறாரு. நம்மளுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்த சச் அ கிரேட் பர்சன். ஒரு டைமில் வந்து அவர் வந்து மைதிலி நிக்காம்பதிலி அந்த படங்கள் அவர் கொடுத்த ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்ல. ராஜன் சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பல திறமை கொண்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானவர். அவருடைய சிஷ்யன் இவர். கண்டிப்பாக அவர் வந்து இந்த படம் நல்லா வரணும், என்னுடைய சிஷ்யன் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்தினார். நம்மளாம் அவரை வந்து டிஆர் சாரை பார்த்து வளர்ந்தவங்க. கண்டிப்பாக அவரே அவருடைய வாழ்த்துக்கள் இவ்வளோ தூரம் கிடச்சிருக்குன்னா உங்களோட அன்பும் அவருடைய வாழ்த்துக்களும் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக ஆக்கணும். நன்றிங்க, வணக்கம்ங்க.